கேபிள் மற்றும் ஒலிபரப்பு சேவைகளை பயன்படுத்துவோர் நலன் காக்கும் வகையில் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் புதிய முறைப்படுத்தல் விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இதன்படி குறைந்த கட்டணத்தில் அதிக தொலைக்காட்சி அலைவரிசை ஒரே நபர் பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி இணைப்பு தரப்பட்டிருந்தால் இரண்டாவது மற்றும் கூடுதல் இணைப்புகளுக்கு 40% கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் அறிவித்துள்ளது. டிபிஓக்கள் 6 மாதங்கள் அல்லது அதற்கும் கூடுதலாக சலுகைகள் அறிவிக்கவும் ஆணையம் அனுமதித்துள்ளது. நெட்வொர்க் திறன் கட்டணத்தை 200 அலைவரிசைகளுக்கு வரிகள் நீங்கலாக அதிகபட்சம் 130 ரூபாய் என ஆணையம் நிர்ணயித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கட்டாயம் என அறிவித்துள்ள அலைவரிசைகள் இந்த நெட்வொர்க் திறன் கட்டணத்திற்கான அலைவரிசைகளில் அடங்காது என்றும் அது கூறியுள்ளது. இந்த புதிய கட்டண விகிதம் மார்ச் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.